அதிமுகவோட தோல்வியை விட பிஜேபியோட இந்த வாக்கு சதவீதத்தை நாம கவனமா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. திருப்பி திருப்பி பிஜேபி பூச்சாண்டிய காமிச்சு திமுக தான் பிஜேபி வளர்த்து விடுது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு செக்யூரா இருக்கணும், தமிழ்நாடு ஒரு செக்யூலர் பாலிடிக்ஸ்குள்ள இருக்கணும்னா அண்ணா திமுகவும் திமுகவும் தான் இருக்கணும். அண்ணாமலையை வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு ஆடு பிரியாணி போட போறோம் அந்த மாதிரிலாம் உள்ள கேம்பெயின் போயிட்டு இருக்குல்ல. அப்ப எடப்பாடி பழனிசாமியே எதிரி கிடையாது, அண்ணாமலை தான் எதிரின்ற மாதிரி திமுக தான் கருத்துருவாக்கத்தை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கு. அப்ப நாம் தமிழரோட வழிமுறை சரியா தப்பான்றது வேற, ஆனா வந்து நாம் தமிழரை அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க. இது வரைக்கும் திமுகவில் திமுகவின் வரலாற்றில் ஒரு முஸ்லீம் எம்பியை நிற்க வச்சதே இல்லை. தமிழ்நாட்டில் வந்து நாய் பிடிக்கிறதுக்கு 20 கோடி கொடுக்குறாங்க, முஸ்லீம்களுக்கு 10 கோடி கூட கிடையாது. மேம்போக்காக தமிழ்நாடு வந்து ஒரு முற்போக்கு மாநிலம் அப்படிலாம் இல்லை, எங்கள் பொதுத்தொகுதியில் எந்த தலித்தையும் நிற்க வைக்கல, இது முற்போக்கு மாநிலம் கிடையாது. அப்போ இன்றைக்கி வந்து முஸ்லீம்களோட நிலைமை வந்து ஆபத்தில் தான் இருக்குது. இன்றைக்கும் கூட இந்தியா கூட்டணி வந்தால் கூட எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு வெல்ஃபேர் கட்சியை சார்ந்த அஸ்வத் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரதர். இந்தியா முழுக்கும் எதிர்பார்த்த ஒரு தேர்தலோட முடிவு நேற்று வந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியான திமுக 40/40 ஸ்வீப் பண்ணிட்டாங்க. ஆனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிரதான எதிர்கட்சியான அதிமுக எதிரையுமே ஜெயிக்கலை. ஸோ இது என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அதிமுகவை இருக்கிறது வந்து தன்னோட கட்சியை நிலைநிறுத்திருக்கிறதுக்கும் தமிழ்நாட்டு மக்களிடம் தன்னோட கட்சியை பற்றியான நன்மதிப்புகளை உருவாக்குறதுக்குமான தேர்தல் தான் இது. அப்போ இது தேர்தல் இல்லை, போர் அப்படின்னு இந்தியா கூட்டணி தரப்பு சொன்னதாக இருக்கலாம். இதற்கப்புறம் வந்து கான்ஸ்டியூஷனே இருக்காது, இந்த நாடு இந்தியாவாகவே இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அப்போ இது வந்து சாதாரண தேர்தலா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அந்த இடங்கள்லேருந்து பார்த்தோம்னா அதிமுகவிற்கு இது தன்னோட தலைமையை நிரூபிக்கிறதுக்கும் தன்னோட கட்சியை பற்றியான நன்மதிப்புகளை தமிழ்நாடு மக்கள்கிட்ட வந்து உருவாக்குவதற்குமான ஒரு தேர்தலாக மட்டும்தான். இதில் வெற்றி தோல்வி முக்கியம் கிடையாது. அதிமுகவை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படி பார்த்தா அதிமுகவை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே. இல்லை, அதிமுக கூட்டணி இல்லை. அதிமுக வந்து தேமுதிகவோட மட்டும்தான் கூட்டணி, வேற கட்சிகள்லாம் கூட்டணி கிடையாது. இப்போ அதிமுகவோட வாக்கு சதவீதம் குறையல. அதிமுகவுக்கு எப்போதும் வளமையாக உழுகிற அதே வாக்கு சதவீதம் அதிமுகவுக்கு உழுந்திருக்கு. அப்போ இந்த தேர்தலில் நம்ம கவனமாகவும் அச்சத்தோடையும் இன்னும் கூடுதலாக பார்க்க வேண்டியது பிஜேபியோட வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிஜேபியோட கூட்டணி இருப்பது பாமக மட்டும்தான். பாமகவோட வட தமிழ்நாட்டை மட்டும் கழிச்சிட்டு பார்த்துறா கூட, இல்லை வன்னியர் ஓட்டை மட்டும் கழிச்சிட்டு பார்த்துட்டா கூட, கட்சியாக பாமக இருக்கு, அது இல்லாமல் டிடிவி தினகரன் அவர்கள் இருக்காரு, ஓபிஎஸ் அப்படிலாம் பார்த்தா கூட பெரிய வாக்கு சதவீதம் கிடையாது. பாஜக ஏறி இருக்கு. அப்படிலாம் கழிச்சு பார்த்தா கூட பாஜக நோட்டாவை தாண்டாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. பாஜக வந்து ஒரு சாரணர் தேர்தலில் கூட எச் ராஜாவால் ஜெயிக்க முடியல. அப்போ அந்த இடத்துல இருந்து 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அதிமுகவோட தோல்வியை விட பிஜேபியோட இந்த வாக்கு சதவீதத்தை நாம கவனமா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் இன்ன வரையும் தமிழ்நாட்டுல பிஜேபி காலூன்றல அப்படின்ற ஒரு சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. இல்ல, அந்த ஒரு மேம்போக்கான ஒரு அபத்தமான பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி வந்து காலூன்றல. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுப்பட்டது தலித்துகள் கிடையாது, தமிழ்நாட்டில் ஓட்டுப்பட்டது முஸ்லீம்கள் கிடையாது. அப்ப தலித் முஸ்லீம் ஓட்டு தமிழ்நாட்டு பிஜேபிக்கு ஒழுகல. நீங்க தொகுதி வாரியாக எடுத்து பார்த்தா கூட தலித்துகளோட ஓட்டும் முஸ்லீம்களோட ஓட்டும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் உள்ளல. அப்போ எந்த சமூகத்தோட ஓட்டுகள்லாம் பிஜேபிக்கு போயிருக்கு? அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய பார்ப்பனர் அல்லாதாரான ஓபிசிக்களோட ஓட்டு, இடைநிலை சாதியினரோட ஓட்டு போயிருக்கு. அப்போ அதை கவனமாக யார் கேப்சர் பண்ணலாம்னா திமுகவும் திமுகவும் தானே. அப்போ நான் அதை கேப்சர் பண்ணாமல் திருப்பி திருப்பி பிஜேபி பூச்சாண்டியை காமிச்சு திமுக தான் பிஜேபியை வளர்த்து விடுது தமிழ்நாட்டில். எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு டம்மியான ஒரு ஆளுமையற்ற, அவருக்கு வந்து அறிவு இல்லை, அவர் வந்து ஒரு டயர் நிக்கி இல்லை காலில் விழுவார், இந்த மாதிரியான கருத்துருவாக்கங்கள் இருக்குல்ல. அது அமைச்சர் உதயநிதியும் பண்ணுறாங்க, திமுக தரப்பினர் எல்லாருமே பண்ணுறாங்க. அப்போ இந்த தேர்தலில் கூட பார்க்குறோம். அப்போ திமுகவும் அதிமுகவும் தான் தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்த்துருவோம், அதுதான் ஆளணும் இல்லை எதிர்க்கணும்.
இந்த ரெண்டு தான். அப்போ அந்த ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் பிஜேபி எதிரியாக வைக்கிறது வந்து யாரோட, அதனால தான் சொல்கிறேன் திமுக தான் பிஜேபி வளர்க்குது. எடப்பாடியை வந்து டம்மியாக்கிட்டு அந்த கருத்து உருவாக்கத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை பெரியாளாக மாத்துறாங்க. இல்லை இப்போ வந்து இந்த கூட்டணி கட்சி பிரிஞ்சது, இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தது, அவங்க பிரிஞ்சதுக்கு அவங்க தான் காரணம். இப்போ ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை திமுகவில் அடிச்சு ரெண்டு மூணு சீட் வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரிஞ்சதுக்கு திமுக காரணம் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே எதிர்கட்சியாக எதிர்கட்சி தலைவராக நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. அவர் வந்து பிஜேபி சொல்கிறது தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு, பட் அந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. ஆனால் இந்த கூட்டணி பிரிஞ்சதுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லையா? கூட்டணி பிரிஞ்சதுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை. கூட்டணி வந்து அது அதிமுக தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக கூட்டணியை பிரிக்கிறாங்க. இன்னொன்று அண்ணாதுரையை பற்றி அவதூறாக பேசினார் அண்ணாமலை அப்படின்ட்டு அந்த காரணங்களை சொல்கிறாங்க. அப்புறம் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மாதிரியான மற்ற தரப்புகள் எல்லாமே சொல்கிறாங்க. அதிமுக தொண்டர்களுக்கு பிஜேபியிடம் ஒரு ஒவ்வாமை இருக்குது. அப்போ அந்த பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தில் வந்து பிஜேபியோட கூட்டணியை முறிக்குது அதிமுக. அதுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ பிஜேபியோட வாக்கு சதவீதம் ஏறி இருக்குது. எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 லட்சம், 1.5 லட்சம், 2.5 இந்த அளவுக்கு வந்து மக்கள் பிஜேபி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. பிஜேபி கூட்டணியில் இல்லை. இவங்க அதிமுகவுனால தான் பிஜேபி வளருது, அதிமுகவுனால அதிமுகவை உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தா கூட எல்லா தொகுதியிலும் எப்படி ஏறி இருக்கு, 1.5 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் பிஜேபி தாமரை சின்னத்திற்கு மட்டுமே போட்டிருக்கிறாங்க. அதை நம்ம ஆபத்தோடு தானே பார்க்கணும். இது வந்து ஒருவேளை அண்ணாமலையோட ஒரு பிளானிங்காக கூட இருக்கலாம்ல. ஏன்னா எதற்கு கேட்குறேன்னா, நேற்று ஒரு அரசியல் மசோதா நாங்கள் பேசும்போது பாஜகவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிரியாக ரெண்டே கட்சி தான் இருக்கணும். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு கட்சி தான் இருக்கணும், ஒன்று திமுக இன்னொன்று பாஜக அப்படின்ற ஒரு திட்டத்தோட தான் அண்ணாமலை வந்து களமிறங்கியிருக்காரு இந்த தேர்தலில். அதில் கிட்டத்தட்ட அவர் வென்றுமிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இது ஏன் பாஜகவோட திட்டமாக இருக்கக்கூடாது? அதில் இப்போ திமுகவும் அதிமுகவும் என்ன செஞ்சுருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா கட்சிக்கும் தன் கட்சி ஆளுங்கட்சியாக மாறணும், இல்லை எதிர்கட்சியாக வரணும், இல்லை அதிகாரத்தில் வரணும், எல்லா கட்சிக்கும் எண்ணம் இருக்கும். அது அண்ணாமலைக்கும் இருக்கலாம், செல்வ பெருந்தகைக்கும் இருக்கலாம், இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கலாம், எல்லா கட்சிக்கும் இருக்கும். செல்வ பெருந்தகையோட சமீபத்திய ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட அப்படி தான் சொல்லுது. அப்படி பார்த்தா எல்லா கட்சியும் தன் கட்சி வந்து அதிகாரத்துக்கு வரணுன்றது வந்து நோக்கம் இருக்கும். அப்போ நம்ம அந்த தளத்தில் இருந்து தான் அதை புரிஞ்சுக்க முடியுமே தவிர வேற எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும்? அப்போ அண்ணாமலையோட திட்டம் தன் கட்சி வளரணும், பிஜேபி வளரணுன்றது அண்ணாமலையோட திட்டமாக இருக்கலாம். ஆனால் நாம் சோசியல் ஜஸ்டிஸ் பேசுகிறோம், செக்யூலரிசம் பேசுகிறோம், ப்ளூரலிசம் பேசுகிறோம், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு மதவாதம் வளர்ந்துருக்குதா? நாம் இன்னும் அந்த சோசியல் மீடியா கிரிஞ்சு மெட்டீரியல்ஸ் மாதிரி இவர் நம்ம ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசின ஸ்பீச்சை வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி காலுன்றவே இல்லை. தமிழ்நாட்டில் ஜெயிக்கலை, ஆனால் தமிழ்நாட்டில் அக்செப்டன்ஸ் வந்திருக்கு. ஓகே, 8 முறை வந்து பிரதமர் வராரு, நரேந்திர மோடி வராரு, 8 முறைக்கு மேலே வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு மட்டுமே சமீபத்தில், ரொம்ப நெருக்கம் நெருக்கமாக தேர்தல் சமயம் அப்படின்னு பார்த்தா கூட 11% வாக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி போட்டாங்க? நோட்டா, நீங்கள் தான் நோட்டாவில் வந்து அவங்க கீழே இருக்கிறாங்க, சாரணர் தேர்தலில் கூட ஜெயிக்க முடியல, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு தானே இருந்தீங்க. இப்போ இன்னைக்கு காலில் கூட துரைவைகோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பங்காளிகள் கூட சண்டை போட்டிருக்கோம், இது வந்து அதிமுகவோட இயலாமை, அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டுருந்தாங்கன்னா பாஜக இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை துரைவைகோ அவர் சொல்கிறார். அப்போ அவங்க முடிவில் கரெக்டாக தானே இருக்காங்க, அவங்க தன்னோட எதிர்கட்சியாவோ இல்லை சமமான எதிரியாவோ பார்க்குறது அதிமுகவை தானே. இப்போ இதையே அதிமுகவோட இயலாமைன்னு கொண்டு போவாங்க. துரைவைகோ அதிமுக ஸ்டாண்ட்லேருந்து அவங்க சொல்கிறாங்க, திமுக ஸ்டாண்ட் கிடையாது. துறைவைக்கும் அவரோட ஸ்டாண்ட்லேருந்து சொல்கிறாரு. இப்போ அதிமுக அம்மா அந்த ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தலைமை இல்லை. இப்போ ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆன் சண்டை போ கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அந்த கேப்பில் 4 வருஷம் ஆட்சியை வர ரன் பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி. அதற்கு பிறகு வந்து 2019 எலெக்ஷனில் 77 எம்எல்ஏ கூட்டணியோடு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்த சட்டமன்ற எலெக்ஷன், இது எல்லாத்துலேயும் நம்ம பார்த்தோம்னா அதிமுக வலுவாக தான் இருக்குது. தமிழ்நாட்டு அளவில் அதிமுக வந்து வலுவில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதிமுக கிட்ட பலவீனமாக இருக்கிறதுன்னா அதிமுக என்ன நினைக்குதுன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா அதிமுக சார்பாக ஊடகத்தில் பேசக்கூடிய நபர்கள் யாரும் கிடையாது, சோசியல் மீடியாஸில் பேசக்கூடிய நபர்கள் யாரும் கிடையாது. அதிமுகவில் ஒரு அதிமுக பேச்சாளர்கள்னு சொல்கிறதுக்கு ஒரு 4 பேரை நம்மளால் பேர் எடுத்து சொல்ல முடியல. இப்போ அதிமுக கிட்ட அது பலவீனம்தான் அது. அப்போ அந்த பல ஊடகத்தில் இப்போ சோசியல் மீடியாஸில் யூடியூப் சேனல்ஸ் வச்சுங்க, இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வச்சுங்க, இதிலெல்லாம் அதிமுக சார்பாக பேசுவதற்கான ஆட்கள் யாரும் கிடையாது. அப்படியே பேசினாலும் 1-2 பேர் பேசுகிறாங்க, அவங்களும் வந்து எப்போ ஒன்றுமே இல்லாத அளவுக்கு தான் வந்து அதிமுக ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அவங்க ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய ஆட்களும். அப்போ நீங்கள் திமுக சார்பில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா யூடியூப் சேனல்ஸ் எடுத்துக்கலாம்,
மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எடுத்துக்கலாம், எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா திமுக சார்பாக பேசக்கூடியது பலர் இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து அதிமுக சப்போர்ட்ரா அப்படின்லாம் வரும், அதிமுக சப்போர்ட்டோ இல்லை திமுக சப்போர்ட்டோ அந்த இடத்துல இருந்து நம்ம அரசியலை புரிஞ்சுக்க தேவை. தமிழ்நாடு செக்யூராக இருக்கணும், தமிழ்நாடு ஒரு செக்யூலர் பாலிடிக்ஸ்குள்ளால் இருக்கணும்னா அதிமுகவும் திமுகவும் தான் இருக்கணும். அப்போ அந்த இடத்துல பிஜேபி எப்படி வந்துச்சு, 11% எப்படி வந்துச்சுன்ற ஒரு கேள்வி இருக்கு. எந்த இடத்துலையுமே திமுகவோ இல்லை அதிமுகவோ அண்ணாமலை அவர்களை ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது? அவங்க வந்து இந்த விஷயம் மூலமாக அண்ணாமலைக்கு ஒரு லைம்லைட் கொடுக்குறாங்க அப்படின்னு இல்லை. இப்போ எடப்பாடியே டம்மின்றாங்க, அண்ணாமலையை ஜோக்கரு ஆடு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதிமுக ஒரு 50-60 வருஷம் கட்சி, அதிமுக ஒரு வாக்கு சதவீதம் வந்திருக்கு 20%, 11% பிஜேபிக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? இவர் தோத்ததுக்கப்புறம், அண்ணாமலை தோத்ததுக்கு பிறகு அண்ணாமலையை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி ஆடு பிரியாணி போட போகிறோம் அந்த மாதிரிலாம் உள்ள கேம்பெயின் போயிட்டுருக்குல்ல. ஸோ இந்த ட்ரோல் பண்ணுற மாதிரி அண்ணாமலை நீங்கள் வந்து எதிரியை, நீங்கள் உங்களை எதிரின்னு நான் நினச்சா தான் உங்களை நான் பெரியாலாம் காட்ட முடியும். அப்போ எடப்பாடி பழனிசாமியே எதிரி கிடையாது, அண்ணாமலை தான் எதிரின்ற மாதிரி திமுக தான் கருத்து உருவாக்கத்தை திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருக்கு. எடப்பாடி வந்து ஒரு டம்மி ஆள், அண்ணாமலை வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமை, அந்த அளவுக்கு தான் அவங்க ஒரு ஒரு இமேஜை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை நான் கேட்குறேன், இப்போ இதை வந்து எடப்பாடி அவர்களோட இயலாமைன்றது அந்த அதிமுகவோட இயலாமைன்றது நம்மளால யூகிக்க முடியுது. ஆனால் இந்த பக்கம் இதை வந்து அண்ணாமலையோட ஆளுமை அப்படின்றத ஏன் நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இப்போ நம்ம அதிமுகவும் திமுகவும் விமர்சனம் செய்கிற அதே நேரம் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம், இப்போ இதற்கு முன்னாடி இருந்த எல் முருகனாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை இல கணேசனாக இருக்கட்டும், பாஜகவை இவ்வளோ தூரத்துக்கு ப்ரொமோட் பண்ணலை, இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரல. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து வந்த கொஞ்ச நாளில் இப்போ 11% வாக்கு விகிதம் வந்துட்டார். ஏன்னா அவர் ட்ரோல் பண்ணாலும் நம்மளே அவரை வளர்த்து விட்டுருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுது. இல்லை இப்போ ஆன்டி இன்கம்சி இருக்குது, இதெல்லாம் இருக்குது, பிஜேபிக்கு எதிராக நாடு முழுவதும் பெரிய அலை இருக்குது. அதனால தான் வந்து இந்தியா கூட்டணி ஒரு சரிக்கு சமமாக நிற்கிறாங்க. இப்போ பிஜேபி அறுதி பெரும்பான்மையில் ஜெயிக்கலை. இத்தனைக்கு நடுவில் தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மாநிலம் இப்படிலாம் சொல்லக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டில் தான் இந்த 11% வந்திருக்கிறாங்க. இப்போ இது எப்படி, அப்போ மோடி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, பிஜேபி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, கடந்த 10 ஆண்டு ஆட்சி பிஜேபி மீது அவ்வளோ கோபம் இருக்குது மக்கள்கிட்ட. மோடியோட 10 ஆண்டு ஆட்சிக்கு இந்த இதற்கு நடுவில் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க? இது அண்ணாமலையோட தனிப்பட்ட கரிஷ்மேட்டிக்கில் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்லாம் நம்ம புரிஞ்சுக்க தேவையில்ல. இவ்வளவு மோசமான சூழலுக்கு நடுவுலையும் பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் இந்தியா கூட்டணியை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு யார் 240 தொகுதியிலையும் ஓட்டு போட்டது? நேற்று பிரதீப் குப்தா வந்து அழுகிறாரு ஓப்பன் இது சேனலில் உட்காந்துக்கிட்டு, இந்த தலித்துகள் வந்து ஓட்டு போடலை பிஜேபிக்கு, முஸ்லீம் தலித்துகள்கிட்ட நாங்கள் கேட்கவும் இல்லை கருத்து கணிப்பில், முஸ்லீம்கள் ஓட்டு போடலை, அதனால ஓப்பன் இதில் வந்து லைவ் ஷோவில் வந்து அழுகிறாரு. அப்போ நீங்கள் யார்? அப்போ பிஜேபியை நீங்கள் இன்னும் எதிர்க்கவே இல்லை, இந்தியா கூட்டணியும் எதிர்க்கலை, திமுகவும் எதிர்க்கலை, பிஜேபி எலக்ட்ரல் பார்ட்டி மாதிரி தான் இன்னும் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய ஓபிசிக்கள் யார்? ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடுறான்? திருப்பியும் இந்த தேர்தலையும் 240 தொகுதியில் தனிப்பட்டு பிஜேபிக்கு மட்டும் ஏன் ஓட்டு போட்டாங்க? அந்த ஓபிசி கம்யூனிட்டிஸ் வந்து ஏன் ஓட்டு போடுறாங்கன்ற கேள்வி இருக்குல்ல. ஏன் கேரளத்தில் வந்து சுரேஷ் கோபி ஜெயிக்கிறாரு, அப்போ அங்கே வந்து பிடிஎம்மா செயல்பட்டது காங்கிரஸும் சிபிஎம்மா? இவன் 3 லட்சம் வாங்கியிருக்கிறாங்க காங்கிரஸ், சிபிஎம் ஒரு 3.5 வாங்குது, அது அவர் சுரேஷ் கோபி 4 லட்சம் வாங்கிட்டு இருக்கிறாரு, ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. எல்லாமே நமக்கு கொஸ்டின் மார்க்காக தானே இருக்குது. இதற்கான ஆன்சர்ஸ் ஏன் செய்கிறாங்க, ஏன் ஓட்டு போடுறாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குன்றது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படிங்கும்போது இதுக்கான ஆன்சர் என்ன, எதனால் நம்ம எந்த விதத்தில் மக்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவளிக்கிறாங்க? இப்போ ஒரு வேளை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டிஎம்கே மேலே இருக்க வெறுப்பு கூட அங்கே திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ இந்த கடந்த 3.5 ஆண்டுகளை மாநில ஆட்சியில் டிஎம்கே செஞ்ச சில விஷயங்கள்னால அவங்க பிடிக்காமல் பாஜகவுக்கு ஓட்டு போட்டுருக்கலாம்ல? இல்லை அப்படி நாம் தமிழருக்கு போயிருக்கு, 8% நாம் தமிழருக்கு போயிருக்கு, இப்படிலாம் போயிருக்கு, தேமுதிகவுக்கு போயிருக்கு, இந்த இதெல்லாம் போயிருக்கு. அப்போ மக்கள் வந்து மாறி மாறி தான் ஓட்டு போடுவாங்க. இந்தியா முழுக்க பல கட்சிகள் இருக்குது. பிரதமர் மோடி வந்து முஸ்லீம் வெறுப்பை கக்குன ராஜஸ்தானில் ஆதிவாசி பார்ட்டி ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த தொகுதியில். அப்போ மக்கள் வந்து இங்கே வந்து ராஜஸ்தானில் அக்செப்ட் பண்ணலை பிஜேபியை. இப்போ ஏன் ஓட்டு போடுறாங்க அப்படின்ற கேள்வியை நோக்கி யார் பண்ணணும்னா செக்யூலர் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய இல்லை பேசுகிறேன்னு சொல்லக்கூடிய திமுக காங்கிரஸ் இந்த கட்சிகள் தான் அதை யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன் திருப்பி ஓபிசிஸ் வந்து அந்த பக்கம் போகிறாங்க? அப்போ ஓபிசிஸ்க்கான ஃபேவர்ஸ் அந்த பக்கம் கொடுக்குதா பிஜேபி? இல்லை ஓபிசிஸ்க்கான வேறு என்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து கொடுக்குது? இல்லை நம்ம வச்சு ஏமாத்துதா?
அந்த நம்ப வச்சு ஏமாத்துதுன்னா அந்த ஏமாத்துறதையாச்சும் காங்கிரஸும் திமுக தரப்புகள் சொல்லணும்ல, அதையும் சொல்ல மாட்டாங்கல்ல. இப்போ கடந்த 10 வருஷம் ஊழலே இல்லையா, இந்த அண்ணாசரே வந்தார் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸே ஒழிச்சு தள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஊழல் அது இதுன்ட்டு உட்காந்து ஒரு ஃபேக் அலிகேஷன்ஸ்லாம் வச்சு கடந்த 10 வருஷம் ஆட்சியில் பிஜேபி செய்த ஊழல்கள் எதையாச்சும் காங்கிரஸ் வந்து பட்டியல் போட்டு பிஜேபியை தோல்வச்சுட்டா இல்லை, அது கேம்பெயினே இல்லை. பிஜேபி வந்து முடக்குறாங்க இது பண்ணுறாங்க எல்லாம் சரி, பிஜேபிக்கு எதிர்மலைக்குள்ள எதையுமே பேசலைல்ல. ஒரு காங்கிரஸ் கட்சியோட ஃபவுண்டேஷன் வந்து தலித்துகளும் முஸ்லீம்களும் தான். அந்த மேற்பூச்சிகள் வேணால் ஒரு கட்டடத்தோட மேற்பூச்சிகள் மாதிரி தான் ஓபிசிஸ். இப்போ காங்கிரஸோட ஃபவுண்டேஷன் தலித்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ். அப்போ அந்த தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் சரியான பிரதிநிதித்துவமே கொடுக்கலையே. அயோத்தியில் இப்போ இந்த நடந்த தேர்தலில் அயோத்தியில் அகிலேஷ் யாதவ் சார்பாக நின்றவங்கள தலித்துகள் இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்காங்க, அதுவும் வந்து இந்தியா கூட்டணியில் இல்லை. அதனால தான் வந்து உத்தரப்பிரதேசோட அரசியல் மாற்றத்திற்கான காரணம் தலித்துகளையும் முஸ்லீம்களையும் சமாஜ்வாதி வந்து அக்செப்ட் பண்ணியிருக்குது, அக்செப்ட் பண்ணி கேண்டிடேட்டாக நிற்க வச்சுருக்கிறாங்க. நிற்க வச்சதோட விளைவு தான் வந்து சமாஜ்வாதி வந்து இங்கே கணிசமாக ஜெயிச்சதுக்கான காரணம், காங்கிரஸ் அங்கே ஜெயிச்சதுக்கான காரணம். அப்போ நீங்கள் நான் முன்னாடி சொன்னது தான், ஓபிசிஸ் வந்து எந்த பக்கம் நிற்கிறாங்க, தலித்துகளும் முஸ்லீம்களும் எந்த பக்கம் நிற்கிறாங்க, தலித்துகளும் முஸ்லீம்களும் காங்கிரஸின் பக்கமோ இல்லை செக்யூலர் தரப்புகளின் பக்கமோ நிற்கிறாங்க, இல்லை மாநில கட்சிகளின் பக்கம் நிற்கிறாங்க. அப்போ இந்த ஓபிசிஸ் வந்து இப்போ அவன் தான் சொல்கிறான் வாசுதேவ குடும்பகம் இந்து ராஷ்டிரா இதெல்லாம் ஓப்பன்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பேசிகிட்டு இருக்கிற தரப்பை வந்து நீங்கள் என்ன எந்த வகையில் எதிர்க்கிறீங்க? இது இப்போ நீங்கள் அந்த நியாயப்பத்திரா காங்கிரஸோட நியாயப்பத்திரால வந்து முஸ்லீம்களுக்கு எந்த விதமே கொடுக்கல, எந்த ஸ்கீம்ஸுமே அனௌன்ஸ் பண்ணலை. ஆனாலும் முஸ்லீம்கள் காங்கிரஸ் கோட் போட்டிருக்கிறாங்க இந்த நாட்டை காப்பாற்றணும், இந்த நாடு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்ட்டு. அப்போ நீங்கள் ஃபவுண்டேஷனை நீங்கள் வந்து சரி பண்ணாமல் ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் எந்த ஃபுட்டுமே கொடுக்காம எப்படி நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும்? அப்போ அது கேள்வி இருக்குல்ல. இப்போ ஓபிசிஸ் வந்து திருப்பியும் இப்போ 240 தொகுதி இந்த பக்கம் வந்து 232 தொகுதி இருக்குது காங்கிரஸ் சைடு. அப்போ இது எந்த பக்கம் வந்து நியாயமாக இருக்குது, ரெண்டும் எது சமமாக இருக்குது. அப்போ வந்து பிஜேபியை நீங்கள் இன்னும் பலவீனப்படுத்தணும்னா அதற்கான வேலைகளை என்ன செய்யணும்ல, பிஜேபியை இன்னும் வலுவாக எதிர்க்கணும்ல. அதை எதிர்க்காமல் நீங்கள் வந்து சும்மா இப்படியும் மட்டும் ஃபாசிசம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்துருச்சு 11%. இப்போ இடையில நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நாம் தமிழர் கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க, இப்போ மாநில கட்சிக்கான அந்தஸ்து கிடச்சிது கிட்டத்தட்ட 8.2% வாங்கிட்டாங்க. ஸோ அவங்களோட வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுவரைக்கும் அவங்க வந்து தனித்து தான் போட்டிக்கிட்டு இருக்காங்க, எந்த கட்சி கூடயுமே கூட்டணி இல்லை, சிறு சிறு இயக்கங்கள் மட்டும்தான் அவங்க கூட கூட்டணி இருக்காங்க. களஞ்சியம் அவர்களோட கட்சியாக இருக்கட்டும், அந்த மாதிரி சிறு சிறு இயக்கங்களோட தான் அவங்க கூட்டணியாக இருக்காங்க. ஆனால் இந்த வளர்ச்சின்றது அதுவும் இல்லாமல் அவங்களோட சின்னத்தை இழந்து வேற ஒரு சின்னத்துலேருந்து ஒரு குறுகிய காலத்தில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாராட்ட வேண்டிய வெற்றி தான். அதெல்லாம் நாம் தமிழர் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். நாம் தமிழரை கடந்த 15 வருஷமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இதற்கு நடுவில் 8% வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. அவங்களோட இந்த எலெக்ஷன் டார்கெட் வந்து 10% வாங்கணுன்றது தான். இப்போ அந்த டார்கெட்டை வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் சின்னமும் மாறி இருக்கு, விவசாய சின்னத்துலேருந்து மைக் சின்னத்துக்கு கொடுத்தாங்க. அந்த குறுகிய காலத்தில் 8% அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு எந்த யாரோடையும் கூட்டணி போகலை. இப்போ மக்கள் வந்து திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாம் தமிழரையே வைக்கிறாங்கல்ல. அப்போ நாம் தமிழரோட வழிமுறை சரியா தப்பான்றது வேற, ஆனால் வந்து நாம் தமிழரை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க, பிஜேபியும் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடை நீங்கள் வந்து இன்னும் இப்போ இந்த சோஷியல் மீடியா மீம்ஸ்லாம் வருது, நார்த் இந்தியா எப்படி திருந்திருச்சு தமிழ்நாடு பார்த்தீங்களா சாப், நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்து தான் வந்து கற்றுக்கிட்டோம் சோஷியல் ஜஸ்டிஸ். அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு இடைநிலை சாதிகளோட திமிர்த்தனம் அது. கிட்டத்தட்ட ஃபைசாபாத்தில் வந்து நீங்கள் சொன்ன சமாஜ்வாதியில் தலித்தை நிற்க வைக்கிறாங்க, அயோத்தி கோயில் ராமர் கோயில் இருக்கிற இடத்துல ஜெயிக்கிறாரு, ஜெயிச்சிட்டாரு. மகாராஷ்டிராவில் வந்து கேவாட் நிற்க வைக்கிறாங்க ஒரு பெண், அவங்களும் தலித்து, அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ நார்த் இந்தியாவில் பொது தொகுதிகளில் வந்து காங்கிரஸாக இருக்கலாம் சமாஜ்வாதியாக இருக்கலாம் நிற்க வைக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அப்போ இங்கே தமிழ்நாடு ப்ரோக்ரஸிவ் மாநிலம் தலித்துகள் நிற்க பொது தொகுதியே கொடுக்கலையே, எப்படி ப்ரோக்ரஸிவாக அது இருக்கும்? தோழர் திருமாவுக்கும் ரவிக்குமாருக்கும் வந்து என்ன தனித்தொகுதி தானே கிடைக்குது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பொது தொகுதியில் தலித்துகளை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கலாம்ல, இது ரொம்ப ப்ரோக்ரஸிவான மாநிலம். நார்த் இந்தியாவில் அது நடக்குது, நார்த் இந்தியாவில் வைலன்ஸ் இருக்குது, நார்த் இந்தியாவில் தலித்துகள் மீது லிஞ்சிங்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் தான் இருக்குது. அப்போ நீங்கள் சும்மா தமிழ்நாட்டை வந்து ரொம்ப ப்ரோக்ரஸிவ்னு இந்த சுகர் கோட்டடாக பேசுறது இருக்குல்ல, அது வந்து ஆபத்து அது. அப்போ நார்த் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தா முஸ்லீம்கள் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருக்கிறாங்களா, யூபியில் ஜெயிச்சிருக்கிறாங்களா, இதெல்லாம் சமாஜ்வாதி நிற்க வச்சுருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் நிற்க வச்சுருக்கு. இங்கே நீங்கள் சீட்டே கொடுக்கலையே முஸ்லீம்களுக்கு, திமுகவில் சீட்டே கொடுக்கலையே.
ஒரு முஸ்லீம் எம்பி இதுவரைக்கும் திமுகவில் திமுகவின் வரலாற்றில் ஒரு முஸ்லீம் எம்பியை நிற்க வச்சதே இல்லை. இவங்க ப்ரோக்ரஸிவ்ன்றாங்க. திமுகவோட வரலாற்றில் ஒரு முஸ்லீம் எம்பியை நிற்க வச்சு யாரோ ஒரு எம்பி சொல்லுங்களேன் பார்லிமெண்ட்டுக்கு, ஒரு எம்பி கிடையாது. ஆனால் இவங்க வந்து ப்ரோக்ரஸிவ்ன்றாங்க. திமுகவோட கூட்டணி கட்சிகள் தான் நிற்க வச்சுருக்காங்க. திமுக சார்பாக திமுகவின் உறுப்பினர் தான் ஒரு முஸ்லீம். நான் இப்போ சமாஜ்வாதியில் நிற்க வச்ச தலித் தான், அவர் வந்து சமாஜ்வாதி ஆள் தான். ஆனால் நிற்க வைக்கிறாங்கள ஒரு தலித்தை நிற்க வைக்கிறதில்ல சமாஜ்வாதி. காங்கிரஸ் நிற்க வைக்கிறதில்ல ஒரு தலித்தை நிற்க வைக்கிறதில்ல, ஜெயிக்க வைக்கிறதில்ல. அப்போ சமாஜ்வாதி வந்து முஸ்லீம்களை நிற்க வைக்கிறதில்ல. அப்போ நிற்க வச்சதுனால தான் ஜெயிச்சிருக்கு. முன்னாடி அதிலிருந்து மாறி அவர்கள் வந்து ஓபிசிகளுக்கான ஒரு இந்து அரசியலை பேசுவதோட விளைவு தான் வந்து சமாஜ்வாதியோட தோல்வியெல்லாம். சமாஜ்வாதி ஒரு செக்யூலர் பாலிட்டிக்ஸ்குள்ளாலேயும் ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பாலிட்டிக்ஸ்குள்ளாலேயும் எல்லாரையும் அரவணைச்சு உள்ள வரும்போது ஜெயிக்குது. சமாஜ்வாதி எப்படி உயர்சாதிகளுக்கான அரசியலை பேச போகுதோ அப்போ சமாஜ்வாதி தோக்குது. சமாஜ்வாதி வந்து ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் எல்லாரையும் இணைக்கும் போது சமாஜ்வாதி ஜெயிக்குது. அங்கே தனித்தொகுதியில் சந்திரசேகர் ஆசாத் ஜெயிக்கிறாரு, தனியாக தான் நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு. அதெல்லாம் நடக்குது. ஈஆர் ரஷீத் யூஏபியில் உள்ளே இருக்கிறாரு, உள்ளே இருந்து காஷ்மீரில் ஜெயிக்கிறாரு, உமர் அப்துல்லாவை ஜெயிக்க வைக்கிறார், தோக்கடிக்கிறார். ரஷீத் அப்போ மக்கள் கொண்டாடுறாங்கல்ல, கன்னியாகுமாரை தோல்வியடைய வைக்கிறாருங்க. அந்த பக்கம் ரஷீது சிறையிலேருந்து ஜெயிக்கிறாரு, கேம்பெயினுக்கு போகல, எதுவும் பண்ணலை, காஷ்மீரில் ஜெயிக்கிறாரு, உமர் அப்துல்லா தோல்வி. அப்போ இந்த பாலிட்டிக்ஸே இந்த அந்த ஜியோகிராஃபியே மாறுது. பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபியே வந்து இந்தியாவில் இது வந்து வேறையாக மாறி இருக்கு இந்த எலெக்ஷனுக்கு பிறகு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேம்போக்காக பார்க்காம உண்மையே உணர்ந்துக்கணும். நம்ம சமூக நீதி மன் அப்படின்றத தாண்டி உண்மையிலே இங்கே பாஜக வந்துடுச்சு அப்படின்றத ஒத்துக்கிட்டு அவங்களுக்கான இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தலித்துகளுக்கான இல்லை சிறுபான்மையினருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றது இல்லை, அங்கீகாரத்தை கொடுக்கணும், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொடுக்கணும். இன்னமும் கூட முஸ்லீம்களோட பிரச்சனைனா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு திமுகட்டை இல்லை அண்ணா திமுகட்டை போயிட்டு முஸ்லீம்களோட பிரச்சனை என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாகூர் தர்காவுக்கு வருஷா வருஷம் வந்து இந்த சந்தன கூட்டுக்கு வந்து ஒரு சந்தனம் கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு அரிசி கொடுப்பாங்க. இதை தாண்டி முஸ்லீம்களுக்கு பிரச்சனையே இல்லையா? இவ்வளோதான். அப்புறம் ரம்ஜான் வந்தால் நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு வருவாங்க. இதை தாண்டி முஸ்லீம்களோட கல்வி நிலை என்னவா இருக்குது, சச்சார் கமிட்டியிலேருந்து எல்லா ரிப்போர்ட்ஸும் வருது வெளிப்படையாக. முஸ்லீம்கள் வந்து தலித்துகளும் கீழே வந்து இருக்கிறாங்க பொருளாதாரத்தில், கல்வியில், எல்லா வகையிலையும். அப்போ அதற்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும்ல. தமிழ்நாட்டில் வந்து என்ன, நாய் பிடிக்கிறதுக்கு 20 கோடி கொடுக்குறாங்க, முஸ்லீம்களுக்கு 10 கோடி கூட கிடையாது. நாய் பிடிக்கிறதுக்கு வந்து 20 கோடி அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ முஸ்லீம்களோட எஜுகேஷன் இதெல்லாம் என்னவா இருக்குது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னவா இருக்குது, அப்போ இது கேள்வி இருக்குல்ல. அப்போ முஸ்லீம்களோட வெல்ஃபேர்ஸையும் தலித்ஸோட வெல்ஃபேரையும் குறித்து பேசாமல் இவங்களால அதுக்கப்புறம் ஓபிசி கம்யூனிட்டிஸில் இருக்கக்கூடிய பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ், அப்போ அந்த பேக்வர்ட் கம்யூனிட்டிஸோட வெல்ஃபேர் எதையுமே நீங்கள் பேச, இவர்கள் தான் பெரும்பான்மை. இந்தியாவோட பெரும்பான்மை தலித்துகளும் முஸ்லீம்களும் அதுக்கப்புறம் வந்து பிசி கம்யூனிட்டிஸ், உயர்சாதிகள் கிடையாது. ஆனால் இந்த உயர்சாதிகளுக்கான வெல்ஃபேரை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் சமாஜ்வாதியும் தோக்கும், காங்கிரஸும் தோக்கும், எல்லாரும் தோப்பாங்க. ஏன் பிஜேபியும் இப்போ தோத்ததுக்கு காரணம் உயர்சாதிகளோட நலனை பிஜேபி பேசுறதன் விளைவாக தான் பிஜேபியும் தோக்குது. அப்போ பெருவாரியான மக்கள் இங்கே பிற்படுத்தப்பட்ட மக்கள், பெருவாரியான மக்கள் தலித்துகள், பெருவாரியான மக்கள் வந்து முஸ்லீம்கள். அப்போ இந்த உயர்சாதிகள் வந்து எப்படி உங்களோட நிற்பாங்க? அது ஜனத்தொகை ரீதியாகவும் கம்மி. அப்போ அந்த கல்ச்சுரல் கேபிட்டலுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிஜேபி நிச்சயம் தோக்க தான் செய்யும், காங்கிரஸும் தோக்க தான் செய்யும். அந்த காங்கிரஸ் அதை உணர்ந்ததுனால தான் இந்த வாட்டி ஜெயிச்சிருக்கு. அப்போ அந்த விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்காமல் திருப்பி திருப்பி இந்த இடத்துக்குள்ளெல்லாம் மேம்போக்காக தமிழ்நாடு வந்து ஒரு முற்போக்கு மாநிலம் அப்படிலாம் இல்லை. இங்கே பொதுத்தொகுதியில் எந்த தலித்தையும் நிற்க வைக்கல, இது முற்போக்கு மாநிலம் கிடையாது. இங்கே பொதுத்தொகுதியில் வந்து எந்த முஸ்லீமையும் நிற்க வைக்கல. திமுக சார்பாக எத்தனை முஸ்லீம்கள் நின்றுருக்குறாங்க பொதுத்தொகுதின்னு நான் சொல்கிறது, திமுக சார்பாக எத்தனை முஸ்லீம்கள் நிற்கிறாங்க, நிற்கலை. திமுக சீட்டும் கொடுக்கல, இருந்த ஆவடி நாசரோட அமைச்சர் பதவியே பிடுங்குறாங்க. இதுக்கு இது எல்லாத்துக்கும் நடுவில் முஸ்லீம்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ நீங்கள் வந்து திமுக அண்ணா திமுக பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த பாலிட்டிக்ஸ் தான் தமிழ்நாட்டோட பாலிட்டிக்ஸ். அப்போ நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன், என் கட்சியும் அதிகாரத்துக்கு வரணும்னு தான் நான் பார்ப்பேன். ஆனாலும் தமிழ்நாட்டிற்குள்ளால் திமுகவும் அண்ணா திமுகவும் இருக்கும்போது தான் அது செக்யூலர் பாலிட்டிக்ஸாக இருக்கணும். எடப்பாடியை நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக தான் டீல் பண்ண முடியும். அதிமுக இதில் வந்து பலவீனமாக இருக்குதுன்னா அதிமுக கிட்ட ஊடகத்தில் பேசுறதுக்கு ஆள் இல்லை, கிரவுண்டில் பேசுறதுக்கு ஆள் இல்லை. முன்னாடி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா பேசுவாங்க, அது வந்து பெருவாரியான மக்களுக்கோ பெண்களுக்கோ எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். இப்போ வந்து அதிமுக பேச்சாளர்கள் யாரும் கிடையாது, அதிமுகவோட பலவீனம் தான். இப்போ இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்தியா கூட்டணியில் வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக
அப்போ 543 எம்பி சீட்ஸ் இருக்குது. இந்த எம்பி சீட்ஸில் வந்து முஸ்லீம்களுக்குன்னு அதாவது பல கட்சிகளை சேர்ந்த காங்கிரஸாக இருக்கலாம் இல்லை சமாஜ்வாதியாக இருக்கலாம் திரிணாமுல் காங்கிரஸ் இந்த மாதிரி பல கட்சிகளை சேர்ந்த 24 பேர் தான் இருக்கிறாங்க. ஒட்டுமே 543 24 முஸ்லீம் எம்பிஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க, பல கட்சிகளை சேர்ந்த தரப்புகள். அப்போ சோசியல் ஜஸ்டிஸ் அடிப்படையிலையும் சரி மக்கள் தொகை அடிப்படையிலையும் சரி 77 எம்பி சீட்ஸ் வரணும் முஸ்லீம்களுக்கு மட்டும். அப்போ அந்த 24 மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த 24 பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் வந்து முஸ்லீம்களுக்காக பேசுவாங்களா? அதில் வந்து முஸ்லீம் லீக்கும் மஜ்லிஸ் பார்ட்டி ஓஎஸ்சியோட மஜ்லிஸ் பார்ட்டி இன்னும் 2-3 பார்ட்டிஸ் தாண்டி பார்த்தா முஸ்லீம்களோட குரலை வந்து பேசுவதற்கு ஆள் கிடையாது. ஏன்னா இப்போ சமாஜ்வாதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் வந்து முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா சமாஜ்வாதி முஸ்லீம் வந்து பேசுவாரா அப்படின்னா அது அந்த கட்சியோட கொள்கை வழிமுறை இதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் பேசலாம். மற்றபடி அந்த கட்சியோட மெயின் ஸ்டாண்ட்ல இருந்து தான் அவங்க பேசுவாங்க. இப்போ அந்த 24 பேரை வச்சுக்கிட்டு தான் முஸ்லீம் சமூகம் இந்தியா முழுக்க ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறோம் செக்யூலரிசம் பேசுறோம்னு சொல்லக்கூடிய தரப்புகள் இனி வரக்கூடிய தேர்தலில் சட்டமன்றமா இருக்கலாம் இல்லை பாராளுமன்றமா இருக்கலாம் அப்போ முஸ்லீம்களை இன்க்ளூசிவா உள்ள எடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ உங்களோட கட்சிகளில் உங்களோட கட்சி அதாவது ஏதோ ஒரு கட்சியா இருக்கட்டும் அந்த கட்சியில வந்து முஸ்லீமோட ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குதா, அவங்க உள்ளே இருக்கிறாங்களா, அது வந்து உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம் இல்லை பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம். அப்போ முஸ்லீம்கள் உள்ளே இன்க்ளூசிவாக இருக்கிறாங்களா, முஸ்லீம்கள் உள்ளே இல்லை அப்படின்னா அது யாருக்கான நலன்னா பேசும். முஸ்லீம்கள் உள்ளே இருக்கும்போது தான் இந்தியா செக்யூலராக இருக்கும். ஏன்னா இப்போ இந்து வாஸ் முஸ்லீம் தான் டிவைடட் பாலிடிக்ஸ் போகுது. அப்போ நீங்கள் முஸ்லீம்களை இன்க்ளூசிவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போதான் செக்யூலரிசம் பேச முடியும். முஸ்லீம்களை நீங்கள் அவுட் காஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செக்யூலரிசம் பேச முடியாது, இந்து உயர்சாதி அரசியல தான் பேச முடியும். அப்போ முஸ்லீம்களையும் தலித்துகளையும் உள்ளடக்கும் போது தான் நீங்கள் வந்து செக்யூலர் பாலிடிக்ஸே பேச முடியாது, காங்கிரஸாக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம். அப்போ இன்னைக்கு வந்து முஸ்லீம்களோட நிலைமை வந்து ஆபத்தில் தான் இருக்குது. இன்னைக்கும் கூட இந்தியா கூட்டணி வந்தால் கூட பிரதான எதிர்கட்சியாக நின்னா கூட இந்த 24 எம்பிஸை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. அப்போ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள் அது பல மாநில தேர்தலாக இருக்கலாம் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அப்போ சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம் அதில் எம்பி எம்எல்ஏஸு மாநகராட்சி நகராட்சி இதிலெல்லாம் வந்து முஸ்லீம்களை இன்க்ளூசிவ் பண்ணாத வரைக்கும் இல்லை இல்லை முஸ்லீமை நிற்க வச்சுட்டா வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது சார். அயோத்தியாவில் எப்படி தலித்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க? அப்போ ராமர் கோயிலில் வந்து கட்டிட்டு நாங்கள் வந்து பெருசாக பெருமை பீத்தின அயோத்தியாவில் வந்து தலித்துகளை கோயிலுக்குள்ளால குடியரசுத் தலைவராக இருந்தாலும் கோயிலுக்குள்ளால உள்ள உடாத சூழல்ல இருந்து பார்த்தா ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல மகாராஷ்டிரால ஜெயிக்கிறாங்களே தலித்துகள், ராஜஸ்தான்ல வந்து மோடி வெறுப்பு கக்கிய ராஜஸ்தான்ல வந்து ஒரு ஆதிவாசி பார்ட்டி வந்து ஜெயிக்குது. அப்ப இந்தியாவோட சூழல் வந்து வேற. அப்ப நீங்க முஸ்லீம்களையும் தலித்துகளையும் எந்த கட்சி இன்க்ளூசிவா திமுகவா இருக்கலாம் இல்ல காங்கிரஸா இருக்கலாம் சமாஜ்வாதியா இருக்கலாம் அது தலித்துகளையும் முஸ்லீம்களையும் உள்ளடக்கும் போது மட்டும்தான் அது வந்து செக்யூலர் பார்ட்டி. தலித்துகளையும் முஸ்லீம்களையும் அது வெளியே தள்ளுதுன்னா அது இந்து உயர்சாதிகளோட கட்சி, அது எந்த கட்சியாக இருந்தாலும். அப்போ இந்தியாவில் இனி வரக்கூடிய தேர்தல் இந்தியா செக்யூலராக இருக்கணும், கான்ஸ்டியூஷன் இருக்கணும், அண்ணல் அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷன்லாம் இருக்கணும்னா அப்போ தலித்துகளையும் முஸ்லீம்களையும் இன்னும் கூடுதலாக உள்ளடக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நடந்து முடிந்த இந்தியா கூட்டணியோட வெற்றி என்பது அது பிஜேபி வரக்கூடாதுன்றதுக்காக தான் காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. காங்கிரஸோட நலனுக்காக யாரும் ஓட்டு போடாது, அவன் வரக்கூடாது, அவன் வந்து இப்போ ஒரு பெரிய தீமை, அந்த பெரிய தீமை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தீமைக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க சின்ன தீமைக்கு. ஆனால் நம்ம ஒரு மாரல் ஹைக்ரவுண்ட் வச்சு ஒரு மாரலி ஒரு பாலிடிக்ஸ் பேசணும்னா ஒரு சோசியல் ஜஸ்டிஸு இல்லை செக்யூலரிசம் மதச்சார்பின்மை பன்மைத்துவம் இதெல்லாம் பேசணும்னா முஸ்லீம்களையும் தலித்துகளையும் உள்ளடக்கும் போது மட்டும்தான் இந்தியாவாக இருக்கும். முஸ்லீம்களையும் தலித்துகளையும் வெளிதள்ளும் போது அது வந்து இந்து உயர்சாதி அரசியல் தான். எங்களுக்காக நிறைய டைம் நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிக்க சார், மிக்க நன்றி.